Non-stop energy naal mudukka. Lime date syrup and lime choco dates. Healthy and delicious. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் தைப்பூச விழாவையொட்டி ஜோதி தரிசனம் தொடங்கியது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்துள்ளார். ஸ்ரீதர், தைப்பூச திருவிழாவில் மக்கள் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கின்றனர், விவரங்கள் என்ன? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்ற ஜோதி வடிவான வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் 152வது ஜோதி தரிசன விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று காலை சரியாக 6 மணிக்கு முதல் 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் என்று காண்பிக்கப்பட்டது. தைப்பூச திருநாள் தான் 6 முறை ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். குறிப்பாக இன்று காலை 6 மணி, 10 மணி, பிற்பகல் 1 மணி, மாலை 7 மணி, இரவு 10 மணி, நாளை காலை 5:30 மணி என 6 முறை 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். குறிப்பாக இந்த 7 திரை என்னவென்றால், மனிதருக்குள் இருக்கும் ஆசை, கோபம், பொய்மை, தன்னலம், வன்மம், இந்த கெட்ட குணங்கள் நீங்கினால்தான் ஜோதி தெரியும் என்று இந்த 7 திரையை நீக்கி உணர்த்தும் வண்ணமாக இந்த ஜோதி தரிசனம் என்பது நடத்தப்படுகிறது. 152வது ஆண்டு இந்த விழா என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜோதி தரிசனம் வெகு விமர்சையாக நடத்தப்படும். இதற்காக உலகம் முழுவதும் இருக்கும் சன்மார்க்கர்கள் இங்கு குவிந்து விடுவார்கள். தற்போது நீங்க பார்க்கும் காட்சி கூட கழுகு பார்வை காட்சி, பல லட்சம் பேர் இங்கு குவிந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட இன்று மட்டும் 5-7 லட்சம் கூட்டம் வரும் என்ற காரணத்தால் காவல்துறையும் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவ்வளவு கூட்டம் வந்தாலும் ஒருவர் கூட பசியோடு இங்கு இருக்க மாட்டார்கள். காரணம், வள்ளலார் நிறுவிய 1867ஆம் ஆண்டு தர்மசாலை நிறுவி அந்த அடுப்பு வந்து இதுவரை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. அங்கு உணவு சமைத்துக் கொண்டே இருப்பார்கள், உணவு கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். இது மட்டுமில்லாமல் தன்மார்க்க அன்பர்களும் இந்த சுற்று வட்டாரம் முழுவதும் எந்த திசை திரும்பினாலும் அன்னதானம் வழங்கப்படும். இப்படி பல லட்சம் பேர் வந்திருந்தாலும் அவர்களுக்கான தேவையான உணவு இங்கு பூர்த்தி செய்யப்படும். இன்று மட்டுமில்ல, தினந்தோறும் வள்ளலார் சபையில் தர்மசாலையில் தினந்தோறும் உணவளிக்கப்படும். குறிப்பாக 7 திரை என்பது கருப்பு, நீலம், சிவப்பு, பச்சை, பொன்னிறம், வெண்மை, கலப்பு நிறம் என 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். இந்த 7 திரை என்பது மனிதனுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை உணர்த்தும் வண்ணமாக, இதையெல்லாம் நீக்கினால்தான் ஜோதி தெரியும் என்று உணர்த்தும் வண்ணமாக இங்கு தரிசனம் செய்ய காண்பிக்கப்படுகிறது. தற்போது முதல் 6 மணிக்கு தரிசனம் காண்பிக்கப்பட்டுவிட்டது. அடுத்ததாக 10 மணி, பிற்பகல் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, நாளை காலை 5:30 மணி என 6 முறை 7 திரை நீக்கி தரிசனம் காண்பிக்கப்படும். இதற்காக பல லட்சம் பேர் இங்கு குவிந்த காரணத்தினால் கடலூர் மாவட்ட எஸ்பி சக்தி கணேசன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்த காரணத்தினால் ஜோதி தரிசனம் என்பது மக்கள் இல்லாமல் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டுதான் தற்போது எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஜோதி தரிசனம் செய்வதற்காக சன்மார்க்கர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பல லட்சம் பேர் இங்கு குவிந்த காரணத்தினால் போலீசார் தொடர்ந்து அவர்களை அறிவுறுத்தி வருகிறார்கள். கூட்ட நெரிசலில் வந்து ஈடுபடக்கூடாது, ஜோதியை அமைதியாக நின்று தரிசிக்க வேண்டும். கிட்டத்தட்ட காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த ஜோதி தரிசனம் 10 நிமிடம் காமிக்கப்படும். எனவே அடுத்ததாக 10 மணிக்கு பார்க்கலாம், அடுத்ததாக 1 மணிக்கு பார்க்கலாம், இரவு 7 மணிக்கு தரிசிக்கலாம் என்று தொடர்ந்து காவல்துறை அறிவுறுத்தி வருகிறது. ஆனாலும் ஜோதி தரிசனம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கழுகு பார்வையில் புதிய திறமையில் பிரத்யோகமாக காட்சிப்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வரும் காரணத்தினால் காவல்துறையும் அவரை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் காலையிலிருந்தே உணவு அளிக்கும் வேலையும் தற்போது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முக்கிய நபர்கள் இங்கு வரும்போது அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்படும் தனியாக காவல்துறை செய்திருக்கிறது. 10 மணி அளவில் அமைச்சர்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் காவல்துறை செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஜோதி தரிசனம் கடந்த 3 ஆண்டுகள் இல்லாத அளவு கூட்டம் இங்கு அதிக அளவு இருக்கும் காரணத்தினால் காவல்துறை இந்த கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும், தள்ளுமுள்ளில் ஈடுபடக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வந்து ஜோதி தரிசனம் என்பது உள்ளே நடத்தப்பட்டது. ஆனால் இந்த முறைதான் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டிருக்கிறது.
இதனால் இதை பார்ப்பதற்காக நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு லட்சக்கணக்கான சன்மார்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடியது போல இங்கிருக்கும் வரும் மக்கள் அனைவருக்குமே அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதுவும் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கப்படும், எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு எந்த திசையில் சென்றாலும் உணவு இன்று அளிக்கப்படும். அதே போல் தர்மசாலையில் 1867 ஆண்டு வள்ளலாரால் தொடங்கப்பட்ட தர்மசாலை இன்று வரை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக வள்ளலார் திருக்கரங்களால் பற்றவைக்கப்பட்ட அந்த கனல் இன்று வரை எரிந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கனல் எரிகிறது என்றால் அது உலக அளவில் வடலூர் சத்தியநாத சபையில் இருக்கும் தர்மசாலையில் மட்டுமே என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கனல் பாதுகாக்கப்படுகிறது. தானிய புயல் சமயத்தில் கூட பல்வேறு விதமான பாதிப்புகள் இருந்தது, ஆனால் வள்ளலார் நிறுவிய அந்த தர்மசாலையில் அந்த கனல் அப்போது கூட எரிந்து கொண்டே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த அளவுக்கு மிக பிரதான இந்த வள்ளலார் சபையில் தற்போது இந்த ஜோதி தரிசன விழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நான் ஸ்டாப் எனர்ஜி நாள் முழுக்க லைன் டேட் சிரப் அண்ட் லைன் சாக்கோடேட்ஸ் ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ்.